ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா கொழுக்கட்டை. விநாயகர் பிடிச்ச கொழுக்கட்டை, புடி கொழுக்கட்டை. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் கிட்டத்தட்ட 1¼ கப் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். அது வந்து 200 கிராமா. இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. அடுத்து நம்ம வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப் அரிசி மாவு எடுக்கிறீங்கன்னா 3/4 கப் வெல்லம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் நல்லா வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சாச்சு. இப்போது இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் வந்து தூசி எதனா இருந்தால் அதை தனியாக எடுத்துடலாம். அதுக்காக பாருங்கள் எவ்வளோ தூசி வந்திருக்குன்ட்டு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து இதை நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில், கொதிக்கிற டைமில் நம்ம 1/2 ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன். நல்லா வாசனை கொடுக்கும். அதுக்காக நெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்சோம்னா அந்த அரிசி மாவை கொட்டி கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா கலந்துக்கலாம். எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இப்போ கலந்ததுக்கப்புறமா 1¼ கப்பு வந்து துருவின தேங்காய் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்தாச்சு. இப்போ நல்லா ஆறட்டும். இது ஆறினதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு. நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா ஓவல் ஷேப்பில் பிடிச்சிட்டு நம்ம 3 ஃபிங்கர்னால் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபிங்கர் இது மார்க் வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் நான் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு இட்லி தட்டில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இந்த இட்லி தட்டில் நான் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் வேணாலும் எண்ணெய் தடவிக்கலாம். நெய் தடவினா இன்னும் நல்லா வாசனை கொடுக்குன்றதுனால நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போது அந்த கொழுக்கட்டை நம்ம பிடிச்சி வச்சது எல்லாமே இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம பிளேட்டை வந்து இதில் வச்சிடலாம். வச்சுட்டு 15 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ 15 நிமிஷம் ஆகிடுச்சு. சூப்பரான புடி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம். பிசையிறதுக்கு 1-5 மினிட்ஸ், அவ்வளோதாங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த விநாயகர் சதுர்த்தியை புடி கொழுக்கட்டை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அடுத்து விநாயகருக்கு பிடிச்ச நம்ம பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 2 ஹவர்ஸ் ஊறினா போதுங்க. இது நல்லா ஊறட்டும். ஒரு 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு துணி போட்டு நம்ம இதை உணர்த்திடலாம் ஃபேனுக்கு கீழே. நல்லா காஞ்சாச்சு. இப்போது லேசாக ஈரம் இருந்தால் போதும். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு இப்போது ஒரு பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதை நம்ம வறுத்தும் எடுத்துக்கலாம், இல்லை ஆவியில் வேக வச்சும் எடுத்துக்கலாம். ஆவியில் வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு 5 to 6 மினிட்ஸ் வேந்தால் போதும். கூடையே நான் கொஞ்சம் சுடுதண்ணி, இது வந்து சுடுதண்ணியில் மட்டும்தான் போய் செய்யணும். அதனால் கூடையே ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன். நான்
தண்ணியில் உப்பு சேர்த்துக்கிறேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு, அந்த ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். வாசத்துக்காக தான் நெய் போடுறேன் நான். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், வேணானா விட்டுடலாம். நெய் போட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சுடுதண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, இதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் இது கை பொறுக்கிற அளவுக்கு ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். அது மிக்சியில் சேர்த்துக்கலாம். இது வந்து வறுத்த கலக்கா, வறக்காமல் இருந்ததுன்னா வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட அரை கப்பு வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்சியில் கொரகொரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணுன்றது அவசியம் இல்லை. இதில் நீங்கள் எள்ளு சேர்த்துக்கணாலும் சேர்த்துக்கலாம், அது வந்து வறுத்து சேர்த்துக்கலாம். இதில் இப்போ இது பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஆறிடுச்சு. கூடவே இதை கை போட்டு கொஞ்சம் நெய் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கையில் நெய் போட்டு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சாச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ வந்து இது கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்க சொல்லி நம்ம உருட்ட ஆரம்பிக்கணும். கூடவே நான் ஒரு இட்லி குண்டாரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ரெடியாக. இது இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை உருட்டினதுக்கப்புறம் ரெடியாக எடுத்து வைக்கிறதுக்காக. இப்போது நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நல்லா விரித்து எடுத்துக்கணும், மெலிசா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ விரித்து எடுத்துக்கோங்க. அது நடுவில் பூர்ணத்தை வச்சு மடிச்சிட வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்னு. ஓரம்லாம் நல்லா சீல் பண்ணிக்கோங்க. வெளியே வந்தால் வெள்ளம் வந்து ஸ்டீம் ஆகி தண்ணியாக ஒழுக ஆரம்பிச்சிடும், அதனால் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தது பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஓரத்தெல்லாம் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு பண்ணிக்கலாம். அப்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், சாஃப்டாகவும் ட்ரையாக இல்லாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ நெய் தடவி பண்ணுறேன். ஏன்னா இந்த ட்ரை ஆகிடுச்சு கொஞ்சம், அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம சூடாக இருக்க சொல்லி பண்ண ஆரம்பிச்சிடும். நல்லா ஓரத்தெல்லாம் தட்டிட்டு ஒரு கிண்ண ஷேப்பில் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதை நடுவில் பூர்ணத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு மடிச்சிட வேண்டியது தான், ஓரெல்லாம் சீல் பண்ணிட வேண்டியது தான். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இப்போ இட்லி குண்டால் அந்த தண்ணி ரெடி ஆயிடுச்சு. அந்த இட்லி தட்டில் ஒரு ஒரு கொழுக்கட்டையாக நான் வச்சிட்றேன். வச்சாச்சு எல்லாத்தையும். 1 கப் மாவில் எனக்கு 9 கொழுக்கட்டை வந்திருக்கேன். இது நல்லா ஆவியில் வேகட்டும், ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்றத. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொழுக்கட்டையோட நல்லா சாப்பிட்டு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இந்த கொழுக்கட்டை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.